சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மாறுபா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். விழாஞ்சோலை பிள்ளை திருவடிகளே சரணம். இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி சப்தகாதை இரண்டாவது பாகம் பார்க்க தொடங்குகிறோம். மகான்கள் எந்த ஜாதியிலும் பிறப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக விழாஞ்சோலை பிள்ளையவர்கள் வாழ்ந்து ஸ்ரீ வைகுண்டம் சென்ற வரலாறை சென்ற பாகத்திலே பார்த்தோம். யதீந்திர பிரவண பிரபாவம் என்ற நூல் விழாஞ்சோலை பிள்ளை ஒரு புலையர் என்று சொல்லுகிறது. ஒரு புலையராக பிறந்து புண்ணிய வாழ்வு வாழ்ந்து அந்த புண்டரீகாக்ஷனின் திருவடி சென்று சேர்ந்த அந்த புனிதருடைய வரலாற்றை நாளெல்லாம் பேசலாம். ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆச்சாரிய பரம்பரையிலே சாதி பேதமின்றி தகுதியுள்ளோர் அனைவரையும் சேர்த்திருக்கிறார்கள். திருப்பாணாழ்வார், பிரதானாழ்வாராகிய நம்மாழ்வார், அவர் நான்காம் வருணத்தைச் சேர்ந்தவர், திருமங்கை ஆழ்வார் மிலேச்சர், குலசேகர ஆழ்வார் சத்திரியர், மாறநேரி நம்பி தாழ்த்தப்பட்டிருந்தைச் சேர்ந்தவர், வேதங்களையெல்லாம் தொகுத்து இந்து மதத்துக்கு அஸ்திவாரம் அமைத்த வியாச மகரிஷி ஒரு மீனவ பெண்ணின் மகன். இப்படி பிறந்த இந்த விழாஞ்சோலை பிள்ளை மணவாள மாமுனிகளுடைய பரமகுரு, அதாவது ஆதிசேஷனுடைய ரெண்டாவது அவதாரமாகிய, முதல் அவதாரம் ராமானுஜர், ரெண்டாவது அவதாரமாகிய மணவாள மாமுனிகளுடைய குருவின் குரு இந்த விழாஞ்சோலை பிள்ளை. விழாஞ்சோலை பிள்ளையுடைய சிஷ்யர் திருவாய்மொழி பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளையுடைய சிஷ்யர் மணவாள மாமுனிகள். இந்த ஏழு பாடல்களிலே முதல் மூன்று பாடல்களை குரு மகிமைக்காக ஒதுக்குகிறார். முதல் பாட்டிலே குரு மகிமையை பார்த்தார் சொன்னோம். இரண்டாவது பாட்டிலும் குரு மகிமையே பேசுகிறார். வைஷ்ணவத்தினுடைய சாராம்சமே குருபக்தி தான். ஒரு அன்பர் சொல்வார், ஜோதிடர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு மக்கள் பயந்து போய் நவகிரகங்களையே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரிவதில்லை, இந்த நவகிரகங்கள், இந்த ஒன்பது கிரகங்கள் அல்லாமல் பத்தாவது கிரகம் ஒன்று இருக்கிறது. அந்த கிரகம் இந்த ஒன்பது கிரகங்களை விட வலியது. அது என்ன கிரகம் என்றால் குருவின் அனுகிரகம் என்று சொல்லுவார். குரு கடாட்சம் இருக்குமானால் போகாத வினையும் போய்விடும், ஓடாத தீவினையும் ஓடிவிடும். இங்கே முக்தி அடைவதன் ரகசியமே குருபக்தி என்று சொல்கிறார். இப்போ யோக மார்க்கத்துக்கு போனீங்கன்னா ஒரு குருவிடமிருந்து யோக கலையை கற்றுக்கொள்கிறார்கள், மந்திரத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் தியானிப்பதென்னவோ பரம்பொருளைத்தான். ஆனால் இங்கே சரணாகதி மார்க்கத்திலே தியானிக்கத்தக்க தெய்வமாக குருவே வைக்கப்படுகிறார். சென்ற பாகத்திலே சொன்னேன் எப்படி செலந்தி
தன் உடலிலே கூடு கட்டுவது கூட தெரியாமல் குருவை தியானித்து கொண்டு அமர்ந்திருந்தார் விளாஞ்சோலை பிள்ளை என்று. எனவே இந்த இரண்டாவது பாடலிலும் அவர் குருவை பற்றி எழுதுகிறார். காரணம் என்னென்னா, ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிள்ளைலோகாச்சாரிய சுவாமிகள் குருவினுடைய மகிமைக்கு அழுத்தம் கொடுத்துருக்கார். ஸ்ரீவச்சன பூஷணம் இருக்க அது ரொம்ப கிராண்ட் ஸ்டைல், பெரிய ரகசியங்களையெல்லாம் உள்ளடக்கியது, பார்க்குறதுக்கு எளிமையான தமிழ் மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதுக்கு ஒரே ஜனனியாச்சாரிய சுவாமிகள், மணவளமாமர்கள் சுவாமிகள்லாம் ஊற பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த உரையை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஒவ்வொரு சூக்தியையும் பார்த்தால் இதில் இவ்வளவு ஆழமான பொருள் இருக்கிறதா என்று வியப்பாக இருக்கிறது. இவர் பிள்ளைலோகம் ஜீயர் சுவாமிகள் என்ன பண்ணுறார், போன பாகத்திலே சொன்னேன், 79வது சூக்தி வரை அந்த முதல் பாடலில் வருது அப்படின்னு. அடுத்தவர் தொடர்ந்து சொல்கிறார், 2, 3, 4 என்ற இந்த மூன்று பாடல்களும் ஸ்ரீவச்சன பூஷணம் 80வது சூக்தி தொடங்கி 307வது சூக்தி வரை உள்ள விஷயங்களை சொல்லுகின்றன. அடுத்த 5வது பாடல் 308வது சூக்தியிலிருந்து 365வது சூக்தி வரை உள்ள விஷயங்களை சொல்லுகிறது. 6வது பாடல் 366வது சூக்தி முதல் 406வது சூக்தி வரை உள்ள விஷயத்தை சொல்லுகிறது. 7வது பாடல் 407வது சூக்தியிலிருந்து 463வது சூக்தி வரை, கடைசி வரை உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லுகிறது என்று அவர் பாகுபாடு செய்திருக்கிறார். ஸோ இவர் 7 பாட்டு எழுதினதுங்கிறது சும்மா வந்து விளையாட்டு செய்யலை. ஏன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்தை படித்தவர்களுக்கு தான் தெரியும், படித்து தகுந்த குருவிடம் விளக்கம் கேட்டவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஆழம் என்ன என்பது. ஒன்றும் இல்லை, பகவானை பற்றி சொல்லும்போது ஸ்ரீவைஷ்ணவத்திலே அவன் 5 நிலைகளில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. 1 பரவாசுதேவன் மூலவைகுண்டம், அதுக்கப்புறம் வந்து வியூகங்களாக அங்கே வந்து இதில் திருப்பார்கடலில் அவன் இருக்கிறான். பிறகு வந்து அவதாரங்களாக விபவங்களாக பூமிக்கு ராமகிருஷ்ண அவதாரங்கள் எடுத்த நிலை, அப்புறம் அந்தரியாமியாக இருக்கும் நிலை, அதுக்கப்புறம் வந்து அர்ச்சையாக இருந்து அருள் செய்யும் நிலை. இப்படி 5 நிலைகளிலே பகவான் இருக்கிறான் இல்லையா. இதை வந்து பிள்ளைலோகாச்சாரியார் வந்து சதுர்த்த பிரகரணத்தில் எழுதுகிறார். இந்த 5 இடத்துக்கும் என்ன பேர் அவர் வச்சுருக்கார் தெரியுமா, பாட்டு கேட்கும் இடம், கூப்பீடு கேட்கும் இடம், குதித்த இடம், வளைத்த இடம், ஊட்டும் இடம். இந்த 5 சொல்லிட்டு அவரோடு போயினே இருக்கார். இதுக்கு விளக்கம் உரையில் தான் இருக்குது. எப்படின்னா, பாட்டு கேட்கும் இடம்னா அங்கே மூலவைகுண்டத்திலே முக்தி அடைந்தவர்களும் நித்தியர்களும் சாமகானம் பாடிக்கொண்டிருக்கிறார்களாம், அகமன்னம் அகமன்னம் என்று, அதான் பாட்டு கேட்கும் இடம். கூப்பீடு கேட்கும் இடம்னா திருப்பார்கடலில் தேவர்கள்லாம் வந்து முறையிடுறாங்க, ராட்சசருடைய தொல்லை தாங்கலை, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு கூப்பாடு போடுறாங்க, நாராயணா கோவிந்தா காப்பாத்தியான்னு. அப்போ அந்த கூப்பீடு கேட்கும் இடம் அது. அடுத்து இந்த பூமியிலே வந்து அவன் குதிக்கிறான், ராமனா கிருஷ்ணா, அதான் குதித்த இடம், அவதாரங்கள். அப்புறம் இந்த மீனை வளைச்சி வலை போட்டு பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அவன் வந்து வளைத்து இந்த ஹிருதயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சதா உள்ளிருந்து உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான், அது வளைத்த இடம் அந்தரியாமை. அடுத்தது ஊட்டும் இடம் என்னென்னா, கோவில்களில் அர்ச்சாவதாரமாக இருந்து கொண்டு நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறான், நாம் கேட்கிற வரங்களையெல்லாம் கொடுத்து நமக்கு உற்சாகத்தை ஊட்டுகிறான், அவன் குணங்களை பற்றிய அறிவை ஊட்டுகிறான், அது ஊட்டும் இடம்.
இப்படி எழுதுகிறார் இவர். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு நடை. இப்போ நான் சொன்னேன், இதையே வந்து இன்றைக்கி மாடர்ன் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கொடுத்தியப்பா, ஒரு அஞ்சு இடம் என்னமோ எழுதியிருக்காக, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல அப்படின்னு கொடுத்து பாருங்கள். அவன் என்ன சொல்லுவான், பாட்டு கேட்கும் இடம், அது சினிமா தியேட்டரு, அங்கே தான் பாட்டு கேட்கும். அப்புறம் கூப்பீடு கேட்கும் இடம், அது பஸ் ஸ்டாண்டு, விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரம், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு அங்கே தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் குதித்த இடம், அது இந்த வாலிபால் விளையாடுறாங்கள்ல அதான் குதித்த இடம், அல்லது ஸ்விம்மிங் பூலாக கூட இருக்கலாம், அங்கே டொப்புன்னு குதிக்கிறாங்கள்ல. அப்புறம் வளைத்த இடம் அப்படின்னா அந்த மீன் பிடிக்கிற இடம், அங்கே தான் வந்து வலை போட்டு பிடிப்பாங்க. ஊட்டும் இடம்னு நர்சரி ஸ்கூலு, அங்கே தான் தாய்மார்கள்லாம் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போயின்னு இருப்பான். ஆனால் இதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுத்து எளிமையான சொற்களாலே அவர் எழுதியிருக்கார். அப்போது நம்ம ரெண்டாவது பாட்டு இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல அன்றைக்கி ஒரு பாட்டு பார்த்தோம், ஏழு பாட்டில் மீதி ஆறு இருக்குது. ரெண்டாவது பாட்டு, அஞ்சு பொருளும் அளித்தவன் பால் அன்பிலார் நஞ்சில் மிக கொடியர் நாம் சொன்னோம், நஞ்சுதான் ஊனை முடிக்கும் அது உயிரை முடிக்கும் என்று ஈனமிலார் சொன்னார் இவை. ரொம்ப எளிமையான சொற்கள் எழுதுகிறார். அஞ்சு பொருளுங்கிறது அர்த்த பஞ்சகம், சென்ற வாரமே சொன்னேன். அதாவது ஜீவாத்மா, பரமாத்மா, மோக்ஷம். ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியாதபடி தடுக்கும் மாயை, அதிலிருந்து தப்பிக்கும் வழி, இந்த ஐந்து விஷயங்கள். இந்த அஞ்சு பொருளும் அளித்தவன்பால் அன்பிலார், இந்த ஐந்து விஷயங்களையும் எடுத்து சொல்லி எவன் விளக்குகிறானோ அந்த ஆச்சாரியன் அவன் மேலே நன்றி உணர்வாக இருக்கணும். ஏன்னா இந்த அர்த்த பஞ்சகம் இருக்கே, இது ஒரு பெரிய இன்காம்பரபிள் ஃபார்முலா. உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குது, எங்கேயுமே இவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணி இன்டெலிஜெண்ட்டாக யாரும் கொடுக்கலை. அவர்கள் ஆன்மீகத்தையே ஐந்தாக பிரித்தார்கள், இந்த அஞ்சுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுமையா அப்படின்னு. இப்போ கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய பௌத்த மதம், சமண மதம் கூட இந்த ஃபார்முலாவை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த கடவுள்னு ஒரு தலைப்பு போட்டு நாங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நெகேட் பண்ணுறதுக்காவது எழுதணும் இல்லையா, கடவுளை பற்றி நாங்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லி. அப்போது கடவுள்ங்கிறது ஒரு தலைப்பு, ஜீவாத்மாங்கிறது ஒரு தலைப்பு. இந்த ஜீவாத்மாவுக்கும் முக்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அந்த மாயை தான் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் வந்து மோட்சம், இதிலிருந்து என்ன விதமான மோட்சம் அடைகிறது, அடுத்து அதை அடையும் வழி. இந்த அஞ்சு விஷயங்கள் உலகத்தினுடைய எல்லா மதங்களுக்கும் பொருந்தும், ஆனால் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு காரணம் இது வைதிக மதத்தைச் சேர்ந்தது என்று, இன்னொன்று இவ்வளவு நுட்பமாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணாது. என்ன என்னென்னமோ சொல்கிறான், மொட்டையாக சொல்லுவாங்க தப்பு பண்ணாதே பாவம் பண்ணாதேன்னு. இவன்தான் சொல்லுவான் பாவம்னா என்ன, ஏன் ஒருத்தன் பாவம் பண்ணுறான், ஒரு கொலகாரன் கொலை செய்கிறான்னா அவன் ஏன் கொலகாரனாக இருக்கான், அதை டிஸ்ட்ரிக்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி சொல்கிறான், அவனுக்கு தமோ குணம்னு ஒரு குணம் அதிகமாக இருக்குது, அதனால் அவன் கொலை செய்கிறான். அந்த தமோ குணம் போகிறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யாமல் விட்டால் தமோ குணம் வருது, இதெல்லாம் கிளீனாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இப்போ இன்றைக்கி வந்து அலோபதிக் டாக்டர் சொல்கிறாங்கள்ல, இப்போ டெங்குன்னு ஒரு காய்ச்சல் இருக்குன்னா அந்த காய்ச்சல் எதனால் வருது, அந்த காய்ச்சல் வந்தால் சிம்டம்ஸ் என்ன, அதுக்கு மருந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கள்ல. அது மாதிரி மற்ற மதங்களில் திருடாதே, கோபப்படாதே, காமகனாக இருக்காதே, பொய் சொல்லாதேன்னு தான் சொன்னாங்களே தவிர, இந்த பாவங்களுக்கு ரூட் என்ன, ஏன் சில பேர் திருடுறான், ஏன் சில பேர் திருட மாட்டேங்கிறான், இவனுடைய குணம் என்ன, அவனுடைய குணம் என்ன, என்ன காரணம், இது எங்கேருந்து வருது, அவங்க அம்மா அப்பாவிலேருந்து வருது, அவங்க முன்னோர்களிலிருந்து வருது,
என்று அந்த ரூட்டுக்கு போய் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று வள்ளுவர் சொல்வது போல அதுக்கு பரிகாரமும் சொன்னான். என்னென்ன சாப்பாடு சாப்பிடுங்க, என்னென்ன நட்பு வச்சுக்கோங்க, என்னென்ன நட்புகளை தவிர்க்க வேணும், என்னென்ன பழக்கங்கள் வேணும், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் காலையில், அப்படியெல்லாம் லைஃப்பை வந்து ஃபேஷன் பண்ணி கொடுத்தான். நாங்கள் சொல்கிற மாதிரி நீ வாழ்ந்தியானா நீ நல்லவனாயிடுவேன். நல்லவனாக இருன்னு சொன்னால் மட்டும் போதுமா, நல்லவனாகிறது எப்படின்னு சொல்லணும் இல்லை? அதை இவன் தானே சொன்னான், இந்தியாக்காரன் தானே சொன்னான். அதை தான் அவர் வந்து ஃபார்முலைஸ் பண்ணுறாருங்க. அஞ்சு பொருளும் அது வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அது லேசான விஷயமா? நமக்கு கிடைக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியல, இது கிடைக்காதவனுக்கு தான் தெரியும் இதனுடைய அருமை என்னென்னு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கண்டிடங்கள் அலைஞ்சு ஒன்றும் திருப்தி ஏற்படலை நமக்கு ஆன்மீகத்துலன்னு இங்கே வந்து லேண்ட் ஆகி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆஹா இது ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறத உணரும்போது என்ன அழகாக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா எத்தனை வருஷம் அவங்க ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அதனால் அந்த அஞ்சு பொருளையும் எடுத்து சொன்னமே லேசான ஆளுன்னு நினைக்காதையா. சும்மா குருவை கும்பிடு குருவை கும்பிடு, நாங்கள் வந்து குருட்டுத்தனமாக பேசலை. இதை சொல்கிறதுக்கு யார் இருக்கா இன்றைக்கி? ஒரு இடத்துல தோண்டினா உனக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா இன்றைக்கி சொல்லுங்கள்? அது ஒருத்தன் சொல்லி அதன்படி தோண்டி அங்கே உள்ளே வந்து கோடிக்கணக்கான தங்க காசு இருக்குன்னா அதை சொன்னவனுக்கு நாம் எவ்வளவு நன்றியாக இருக்கணும். அதுபோல் இந்த ஆத்மா என்பது உடம்பில் எங்கே இருக்குது, அப்போது அதுக்கு பிறவி நான் என்ன, இறப்பு நான் என்ன, நற்கதி நான் என்ன, இந்த உலகியல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம், அதுக்கு என்ன செய்யணும், இவ்வளவையும் ரிசர்ச் பண்ணி ஒருத்தன் வந்து பொறுமையாக சொல்கிறான். ஒன்றும் எதிர்பார்க்கலாம் அதுக்கு, காலில் விழுந்த பாவம்தான். கஷ்டப்படாத கவலைப்படாத, நான் சொல்கிறபடி வாழ்ந்து பாரு, உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறான் ஒருத்தன். அப்போ அந்த குரு மேலே நம்ம எவ்வளவு நன்றி பாராட்டணும். இந்த ஆத்மாவே கடை தருவதற்கு வழி சொல்லுகிறவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு 10 ரூபா நோட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அது சார் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த நன்றி கடனை அடைக்கிறதுக்கு நாம் அவனுக்கு 20 ரூபா கொடுத்தனா சரியாக போயிடும். ஆனால் நம்ம ஆத்மாவே கடை தருவதற்கு ஒருத்தன் வழி சொல்கிறான்னா இந்த நன்றி கடனை எப்படி அடைப்பீங்க? நம்மை போல் அந்த ஆளும் வந்து அஞ்ஞானத்தில் விழுந்து நாம் வந்து அந்த வழியை காட்டி அவன் உய்வடைகிறதுக்கு நாம் உதவி செய்தால் தான் அது நன்றி கடன் தீரும். சரியா அது முடியுமா? அது நடக்கிற காரியமா? அந்த குரு தான் ஏற்கனவே நற்கதி அடைஞ்சிட்டான்ல, அவனுக்கு நீங்கள் என்ன நற்கதி கொடுக்க வேண்டியிருக்கு? அப்போ அந்த ஆள் அஞ்ஞானத்தில் விழுக போகிறதும் இல்லை, நீங்கள் கைதூக்கி விட போகிறதும் இல்லை. அப்போது அது அடையா கடனாக இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய உதவி, எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்காமல் ஒருத்தர் செய்தார், அவர்கிட்ட நம்ம எப்படி நன்றி பாராட்டணும், அதான் கேட்குறாருங்க. அஞ்சு பொருளும் அளித்தவன்பால் அன்பிலார், அந்த குரு மேலே அன்பு இல்லாதவர் யாரோ அவங்க யாருன்னா நஞ்சில் மிக கொடியர், அவங்க விஷத்தை விட மோசமான ஆளுங்கன்றாங்க. ஏண்டான்னா நஞ்சு தான் ஊனை முடிக்கும், விஷம் இருக்க அது இந்த சரீரத்தை தான் அழிக்கும். இப்போ சயனைடு இருக்குது, அதை நான் விழுங்கினேன்னா அது உள்ள ஈசோஃபகஸில் இறங்கிறதுக்குள்ளேயே அது ஆளை க்ளோஸ் பண்ணிடும். அது உயிரை முடிக்கும். அதாவது யார் குரு மேலே அன்பில்லாமல் இருக்காங்களோ அந்த குணமானது அவர்கள் ஆத்மாவையே நாசம் செய்யும். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்று கொன்ற மகருக்கு. இந்த ஆத்ம நாசத்திலிருந்து உன்னை ஒருத்தன் காப்பாற்றியிருக்கான், அவனுக்கு நீ நன்றி பாராட்டலை, அவங்ககிட்ட நீ வந்து அன்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளவு மோசமான ஆள். ஒரு நாய்க்கு கூட பிஸ்கெட்டை போட்டால் அது வாலாட்டுறதையா? ஒரு மாட்டுக்கு புல் போட்டால் கூட உங்களை முட்டாமல் இருக்குது, பால் கொடுக்குது. விலங்குகளுக்கு இருக்கிற அந்த நன்றி உணர்வு கூட உனக்கு இல்லையா? அப்போ உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆண்டவன் யோசிக்கிறான். அதான் சொல்கிறேன், அஞ்சு பொருளும் அளித்தவன்பால் அன்பிலார் நஞ்சில் மிக கொடியர். நாம் சொன்னோம்,
நாம்னா தானும் தன்னோடு சேர்ந்த சக மாணாக்கரிடம், பிள்ளை லோகாச்சாரியருக்கு இவரோடு சேர்ந்து நிறைய சிஷியர்கள் இருந்திருப்பார்கள், நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறோம். நஞ்சுதான் ஊனை முடிக்கும், அது உயிரை முடிக்கும் என்று ஈனமிலார் சொன்னார் இவை. ஈனம்னா என்ன? இந்த அன்பில்லாத ஈன குணம் யாருக்கு இல்லையோ, யாருக்கு குருபால் அன்பும் நன்றியும் இருக்கிறதோ அவர்கள் சொன்னார்கள். அப்பவும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவர் வந்து நாம் சொன்னோன்னு முதல்ல சொல்லிட்டாரு. இது தன்மை பன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா? இது நாங்களாக ஒரிஜினலாக ஒன்றும் சொல்லலையா? பெரியவா சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம் என்று அங்கே சொல்கிறார். அப்போ தன் வாக்குக்கு பிரமாணம் என்ன? தான் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலுக்கு ஆதாரம் என்ன? அதையும் சொல்லிடுறார். ஆண்டாண்டு காலமாக சான்றோர்கள் கடைப்பிடித்து பலன் கண்ட ஒரு மார்க்கம், அவர்கள் சொன்ன வார்த்தை. குருகிட்டேருந்து ஞானம் கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அந்த ஞானத்துக்கு பிரதிபலனாக அவரிடம் நன்றி பாராட்டி அன்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த ஞானமே அடையாதவங்க கூட சாதாரண பிறப்படிவான், ஆனால் அந்த ஞானத்தையும் அடைஞ்சிட்டு நன்றி மறந்தவனாக இருந்தால் உனக்கு பெரிய பிரம்மகத்தியை விட பெரிய பாவம் வருது, நீ இன்னும் கீழே தான் போயிடுவேன். அதுக்கு சும்மா ஞானம் படிக்காமலாவது இருந்திருக்கலாமே, குளிக்க போய் சேத்த பூசின கதையாகி போச்சு இல்லை. பி கேர்ஃபுல், ரொம்ப ஆபத்தான பாவம் அது. உனக்கு இந்த அஞ்சு பொருளையும் பற்றி எடுத்து சொன்னவனையே கடவுள் சமமாக நினைக்க வேண்டும், நன்றி பாராட்டணும். குரு அதுதான் செய்கிறார் இல்லையா என்று கேட்கிறார். அது வந்து ரெண்டாவது பாட்டு ஆச்சா. மூணாவது பாட்டு, பார்த்த குருவின் அளவில் பரிவின்றி சீர்த்த மிகு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் கார்த்த கடல் மண்ணின் மேல் துன்புற்று மங்குமே தேங்காமல் நண்ணுமே கீழா நறுகு. பார்த்த குருவின் அளவில், பார்த்தனா என்ன பார்த்த? குரு என்ன பண்ணார்? பார்த்தார். என்ன பார்த்தார்? என்னையும் பார்த்து, என் இயல்பையும் பார்த்து. இந்த மாதிரி இதுக்கு தர்சன வேதின்னு பேர். ஒரு ஞானி தன் கண்களாலே ஒரு சீடனை பார்க்கிறான் என்றால் அந்த பார்வை அவன் ஆன்ம அழுக்கை போக்கும், பகவானுடைய கருணைக்கு வடிகாராக வாய்க்கும், அவனை உஜ்ஜீவிக்கும். அந்த பார்வைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இப்போ சனி பகவானை கண்ணை கட்டியிருக்காங்க கோயில்களில், அதை அவிழ்த்து விட்டு சனி பார்த்தானா அவன் பார்வைப்பட்டால் தொலைஞ்சு போவான் எல்லோரும் சொல்லுவாங்க. ராவணனை சனி பார்த்தானா அவன் அழிஞ்சு போனான். அப்போது அழிவுக்கு ஒரு பார்வை என்றால் ஆக்கத்துக்கு ஒரு பார்வை. இந்த குரு கருணையால் ஒரு பார்வை பார்த்தான், ஞானத்தால் ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வை சீடனை உயர்த்தியது. அந்த பார்த்த குரு, அதான் அந்த பார்த்தங்கிறது, ஒரு பார்வையே போதும். ஒரு குரு பரிவுடன் கனிவுடன் ஒரு பார்வை பார்ப்பார் என்றால் அந்த குரு வந்து இறைவன் நடமாடக்கூடிய கோவிலாக இருக்கிறார். ஏன்னா ராமானுஜருடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார் இல்லையா? அப்போ உள்ளிருந்து பகவான் தான் பார்க்குறான் அந்த கண் வழியாக. அப்போது அந்த பார்த்த குருவின் அளவில், அந்த குருவிடத்தில் பரிவின்றி அன்பில்லாமல் சீர்த்தமிகு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும், இப்போ குருக்கிட்ட இதெல்லாம் தியரிட்டிக்கலாக படித்தாச்சு, இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் எல்லாம் படித்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ சிஷ்யன் என்ன நினைக்கலாம்? நமக்கு தான் கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டோமே, இனிமேல் குரு இதுக்கு சாப்பிட்ட பிறகு வாழை இலையை தூக்கிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்றான்னு வச்சுக்கோங்க. சீர்த்த மிகு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் கார்த்த கடல், கண்ணங்கரே நிற்கக்கூடிய அந்த கடலானது சூழக்கூடிய மண்ணின் மேல் இந்த பூமியிலே துன்புற்றும் அங்குமே, இந்த பூமியிலே அந்த குரு மேலே அன்பு இல்லாமல் இருந்தான்னா இந்த ஞானம் படிச்சுட்டு அவன் அன்பும் நன்றியும் காட்டவில்லை என்ற குற்றத்துக்காக இந்த மண்ணின் மேல் ரொம்ப கஷ்டப்படுவான், இழிவான பிறவிகள் அடைவான்,
மங்குமேங்கிறார். மங்குதல்னா நசிந்து போதல், நாசமாய் போதல், ஒளிமங்கி இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா. அழிந்து போவான் தேங்காமல் நண்ணுமே கீழா நரகு. நரகத்துக்கு போய் நிச்சயமாக ஒரு நான்ஸ்டாப் பஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெர்மினஸுக்கு போகிற மாதிரி தேங்காமல் நண்ணுமே கீழா நரகு. நரகத்திலேயே ரொம்ப கீழான நரகு இருக்கு, ரௌரவ நரகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நரகத்தில் போய் கொண்டு விட்டுரும். அப்போது நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன பாவம் என்று நம்ம வரிசைப்படுத்தி பார்க்குற போது, சாதாரண மக்கள் ஏதோ இந்த கிராமத்துக்கு தீ வைக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி பாவத்தை தான் நினச்சிட்ருக்காங்க. நுட்பமாக பார்க்குற போது ஞானம் கொடுத்த குருவுக்கு நன்றி போராட்டாதவனுக்கு நரகம் காத்திருக்கிறது அப்படின்றான். விளாஞ்சோலை பிள்ளை சொல்கிறார், நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு ஞானமெல்லாம் படித்தே வந்துருச்சு, இதுக்கு குரு மேலே பக்தி இருக்கு வேறு செலுத்தணும் நம்ம அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஞானம் என்று உங்களை தேடி வருகிறதோ அன்று நீங்கள் கடன்பட்டவராகிறீர்கள். பேங்க்கில் லோன் நீங்கள் என்றைக்கு வாங்குறீங்களோ அன்றைக்கே அவன் உங்கள் அட்ரஸை புள்ளி போட்டுடுறான். இவன் ஒழுங்காக வட்டி கட்டலை, கடனை திருப்பி கட்டலைன்னா ஆக்ஷன் எடுப்பான், ஜெயில் வரைக்கும் போகும். ஒரு நன்மை வருகிறது என்றால் அதோடு சேர்ந்து ஒரு பொறுப்பும் வருகிறது, ஒரு கடமையும் வருகிறது. அப்போ ஞான விஷயங்களை கற்றுக்கொண்டு கற்பித்தவனுக்கு நன்றி பாராட்டாதவனுக்கு நன்றி போராட்டாதவனுக்கு நரகம் காத்திருக்கிறது என்கிறார். ஸோ அதை லேசான விஷயமாக நினைக்காதீங்க. செத்த பிறகுதானே நரகம் வரும்னு நினைக்காத. அவர் சொல்கிறாரு, மண்ணின் மேல் துன்புற்று மங்கும், இந்த ஜென்மம் மட்டும் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துருமா? குரு துரோகம் மகாபாவம், அந்த பாவம் வேறு பிடிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு பல விதத்துலேயும் கஷ்டம் வரும். இந்த பூமியிலேயே பல கீழான பிறவிகளெல்லாம் பிறப்பீர்கள். இந்த விலங்குகளை பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்படுது. எந்த விலங்காக வந்து நிம்மதியாக இருக்கா? ஒரு குருவியை பாருங்கள், ஒரு பல்லியை பாருங்கள், ஒரு பூனையை பாருங்கள், எந்நேரமும் அப்படி இப்படி திரும்பிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கும். எந்த எதிரி நம்ம பிடிக்க போகிறானோ, யார் அடிக்க போகிறானோ என்ற ஒரு அச்ச உணர்வு. ஒரு நிம்மதியான வாழ்க்கை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இல்லை. அதே மாதிரி ஏதாவது இன்னொரு விலங்காலே அது அடித்து கொல்லப்படுகிறது. ஒரு நிம்மதியில்லாத வாழ்வு ஆபத்தான ஒரு வாழ்க்கை. அப்படி பறவைகள்லாம் கிடைக்கும். ஒரு எலியாக பிறந்து மனிதர் கையால் அடிபடுவது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயந்தானே. அப்படியெல்லாம் வரும், கீழான பிறவிகள் வரும். இந்த பிறவிகளெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் நரகமும் வரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நான்காவது பாட்டு, தன்னை இறையை தடையை சரண் நெறியை மண்ணு பெரு வாழ்வை ஒரு மந்திரத்தின் இன்னருளால் அஞ்சிலும் கேடு ஓட அழித்தவன்பால் அன்பிலார் நஞ்சிலும் கேடென்று இருப்பன் நான். இதில் அந்த அர்த்த பஞ்சகத்தை மறுபடி சொல்கிறார். முதல் பாட்டிலேயே சொன்னார், அம்புன் அரங்கிற்குன்னு ஆரம்பித்து சொன்னார். அது கொஞ்சம் கடுநடைத்தான் இருந்தது. அதில் வந்து பகவானை முதல்ல வச்சு ஆரம்பித்தார். இதில் ஜீவாத்மாவை முதல்ல வச்சு ஆரம்பிக்கிறார். எளிய தமிழில் சொல்கிறார், தன்னை அதாவது ஜீவாத்மாவை, மகார வாச்சியம் மா என்ற எழுத்து இந்த ஜீவாத்மாவை குறிக்கிறது. தன்னை இறையை கடவுளை, தடையை இந்த ரெண்டு பேரும் சேராமல் தடுக்கக்கூடிய மாயை என்ற தடையை. பகவான் இந்நேரமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான், பகவான் இந்நேரமும் நமக்குள்ளே ஊடுருவி இருக்கான். ஆனால் நாம் அவனை பார்க்க முடியறதில்லை, நாம் அவனை ஸ்பர்சிக்க முடியறதில்லை. இது எப்படின்னா, இது
ஒன் சைடு கிளாஸ் ரிலேஷன் மாதிரி இங்கேருந்து பார்க்க முடியும், அங்கேருந்து பார்க்க முடியாது. அது மாதிரி இருக்குது இந்த மாயை பண்ணுற வேலை. சரண் நெறியை இப்படி சரணடைந்தால் அவனை அடையலாம் என்ற ஒரு பாதையை. அப்போ தன்னை ஒன்று, இறையை கடவுளை ரெண்டு, மூணு தடையை, நாலு சரண் நெறியை, அஞ்சு மண்ணு பெரு வாழ்வை. மண்ணு என்றால் நிலைத்தன்னு அர்த்தம். எந்த உலகத்துக்கு போனால் ஜீவாத்மா திரும்புவதில்லையோ அந்த உலகத்துக்கு நீ போவாயாகன்னு ராமன் ஜடாயுவை அனுப்பினான். அந்த ஒத்து ஃபலம் இமே தேகாகா என்று கீதையிலே கண்ணன் சொன்னான். எந்த உலகத்துக்கு போனாலும் திரும்பி வரும் அது ஜீவாத்மா. பிரம்மலோகத்துக்கு போகிற ஆத்மாவுக்கு கூட அந்த வாழ்வு முடிஞ்சு போகும். ஆனால் ஸ்ரீவைகுண்டம் மூலவைகுண்டம் போகிறவர்கள் திரும்ப மாட்டார்கள். அதான் மண்ணு நிலைத்த பெருவாழ்வை. அப்போ இந்த விஷயங்களை ஒரு மந்திரத்தின் இன்னருளால், ஒரே ஒரு மந்திரம், அது என்னது, அஷ்டாட்சரம், ஓம் நமோ நாராயணாய என்ற ஒரு மந்திரத்தினால் அஞ்சிலும் கேடு ஓட அழித்தான். அந்த அஞ்சு விஷயங்களையும் கேடுன்னா விபரீத ஞானம், அந்யதா ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை இன்னொன்றாக புரிந்து கொள்வது, ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்காமல் விபரீதமாக தப்பாக புரிஞ்சுக்கிறது, அதான் கேடு. அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளும்படி நமக்கு கொடுத்தவன் குரு. அஞ்சிலும் கேடு ஓட, அந்த கேடு இல்லாதபடி அழித்தவன் பால், அந்த குற்றங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஒரு வில்லிலே அம்பு கோர்த்து குறிப்பார்த்து அடிக்கணும் அப்படின்னா, மகாபாரதத்தில் பிரசித்தமாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. துரோணர் வந்து பாண்டவர் ஐவருக்கும் துரியோதனாதியருக்கும் வில்வித்தை கற்றுத்தரும்போது ஒரு மரத்தின் மீது இருக்கும் ஒரு கிளியை குறி வைக்க சொன்னாராம். அர்ஜுனன் ஒருவனைத் தவிர மீது எல்லோருமே வந்து அம்பை வில்லிலே வைத்து கோர்த்த பிறகு துரோணர் கேட்டாராம், உன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, மரம் தெரியுது, ஏழை தெரியுது, கிளை தெரியுது, கிளி தெரியுது, வானம் தெரியுது, எல்லாம் தெரியுதுன்னானா. அப்படிப்பட்டவன் அடித்தா எங்கே வந்து அம்பு போய் அடிக்கும் சொல்லுங்கள். குறி பார்க்கிறவன் அந்த ஒன்றை மட்டுமே பார்க்க வேண்டும். அது வில்வித்தையினுடைய நுட்பம். ஒவ்வொரு கலையிலும் நுட்பம் இருக்குங்க. சமையல் கலையில் கூட ஒரு நுட்பம் இருக்குது, ஒரு குஸ்தியில் நுட்பம் இருக்குது, ஒரு சிற்பசாஸ்திரத்தில் நுட்பம் இருக்குது. அதெல்லாம் வந்து குருமுகமாக படிக்கிறவனுக்கு தான் வரும். ஒரு சின்ன விஷயம் முன்ன பின்ன போயிட்டு இருந்தால் அந்த கலையே பாழாயிடும். அதனால் கேடு இல்லாமல் சொல்லித்தர்றதுக்கு ஒரு குரு வேணும். குருவில்லா வித்தை பாழ்னு சொன்னான். எந்த வித்தையாக இருந்தாலும் ஒரு குருவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குரு சிஷ்ய சம்பிரதாயம் லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு சொன்ன மாதிரி பகவானிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தானே பத்ரிகாசிரமத்திலே நரநாராயணராக பகவான் அவதரித்தான். அந்த குருவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் எல்லா நாட்டிலையும் உண்டு, எல்லா மதத்துலேயும் உண்டு, ஆனால் இங்கே வைதிக மதத்திலே வைணவத்திலே அது ரொம்பவே உண்டு. அதுதான் சாராம்சம் என்று சொல்கிறார்கள். அது உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஞானம் வரும், கல்வி வரும், கடவுளே கைப்புகிறோம் பகவான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இட்ட வழக்காக இருப்பான். அதான் ரகசியம். அஞ்சிலும் கேடு ஓட அழித்தவன் பால் அன்பிலார், நஞ்சிலும் கேடு என்று இருப்பேன் நான். இப்போ முதல்ல வந்து இதுக்கு முந்தின பாட்டில் வந்து குரு மீது அன்பு இல்லாதவர்கள் நஞ்சு போன்றவர்கள்னு பொதுவாக சொன்னார். இங்கே வந்து நான் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அதாவது என் குருவாகிய பிள்ளைலோகாச்சாரியார் மீது அன்பில்லாதவர்களை நான் நஞ்சு என்று நினைப்பேன் அப்படிங்க. அந்த பாட்டில் பொதுவாக குருன்னு சொன்னார்.
இதில் வந்து பிள்ளைலோகாச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், இவருக்கு ஒரு வைணவத்தினுடைய சாரம் பிழிஞ்சு கொடுத்துருக்கார். ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற நூலின் மூலமாக மன்பதை உலகமெல்லாம் வாழ்வதற்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கார். அதை முறைப்படி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு இடத்துல பாருங்கள், மடிமாங்காய் இட்டு பிடிப்பது போலே அப்படின்னு பார்க்குறோம். மடிமாங்காய் இட்டு பிடிப்பது போலேன்னா என்ன? இப்போ ஒருத்தன் வந்து மாங்காய் திருடுறவன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவனை கையுங்களும் பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. பிடிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுறான், ஒரு மாங்காயை எடுத்துக்கொண்டு போய் அவன் மடியில் தூக்கி போட்டு பஞ்சாயத்து திட்ட அங்கே பாருங்கள் அவன் மடியில் மாங்காய் இருக்குது, அவன் தான் திருடினா அதை அப்படின்னு தண்டனை வாங்கி கொடுக்குறது. அப்போ சாட்சி இவனே உண்டு பண்ணி தண்டனை வாங்கி தருது. அது மாதிரி அவர் சொல்கிறார், என் அடியார்க்கு அவன் நிழல் கொடுத்தான், நீர் கொடுத்தான், உதவி செய்தான் என்று சில காரணங்களை இட்டு சொல்லி, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு சன்ஷேடு போட்டிருக்கோம், அந்த சன்ஷேடில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து மழைக்கு ஒதுங்கியிருக்கார், இது பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, நாம் வந்து அவரை கூப்பிட்டு நிற்க சொல்லலை, அவராக வந்து நின்னார், மழை முடிஞ்சோடனே அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ நாம் பார்க்கல, ஆனால் பகவான் அதை பார்க்குறான் இல்லையா. அவன் சொல்கிறானா, இந்த வீடு கட்டினவன் சன்ஷேடு வச்சு கட்டியிருக்கான், அது என்னுடைய அடியவருக்கு பயன்பட்டது, அதனால் என்னுடைய அடியவருக்கு தங்க நிழல் கொடுத்த புண்ணியம் அவனுக்கு, வீடு கட்டினவனுக்கு, அதை ஒரு காரணமாக சொல்லி அவனுக்கு நம்ம வைகுண்டம் கொடுப்போம் என்று சொல்லி புண்ணியங்களை அவனை இட்டு கட்டுறான். இப்போ ஒரு கேண்டிடேட்டை பாஸ் பண்ணணும்னு ஆசிரியர் நினைக்கிற போது மேக்ஸ் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காரு, ஆன்சர் எல்லாம் தப்பு தப்பாக இருக்குது, இவன் தொலைஞ்சு போவானே என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் கிரேஸ் மார்க், ரெண்டு மார்க், ஒரு மார்க், ஒன்றரை மார்க், இப்படி போட்டு கூட்டி ஒரு வகையாக 35.5 ஆக்கி அதை அப்புறம் 40 ஆக்கி சரி பாஸ் போ அப்படின்னு போடுற மாதிரி, இவன் செய்யாத புண்ணியங்களை இவன் செய்ததாக இட்டு கட்டி இவனை கரையேற்றுறதுக்கு அவன் வழி பார்க்குறான். அதுதான் அங்கே சொல்கிறாரு, மடிமாங்காய் இட்டு பிடிப்பாரை போல. பிள்ளைலோகாச்சாரியருடைய ஸ்ரீவச்சன பூஷணத்தை படித்தீங்கன்னா அதில் எவ்வளவு ஆழமாக அவர் வந்து தோய்ந்திருந்திருந்தார் என்றால் இந்த விஷயங்களெல்லாம் அவர் இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறார். பிராட்டி சக்தியை விட்டாள், திரௌபதி லஜ்ஜையை விட்டாள் அப்படிங்கிறாரு. இது என்னது, சீதை அசோகவனத்தில் இருந்தபோது ராவணனை ஒரு சொல்லினால் பொசுக்கி சாகடிக்க அவளுக்கு சக்தி இருந்தும் அவள் அதை செய்யவில்லை, அது ராமனுடைய தேசுக்கு மாசென்று விட்டாள், அதனால் ராமன் அங்கிருந்து வந்து காப்பாற்றினான். திரௌபதி ஆண்கள் நிறைந்த அந்த சபைகளை ரெண்டு கையும் விட்டுட்டு வெக்கத்தை விட்டு நிற்கிறாள், திரௌபதி லஜ்ஜையை விட்டாள், அப்படி எந்த பொண்ணு நிற்பா, அவன் நின்னா, அதனால் அவருக்கு சேலைகள் வந்தது. அப்படி சரணாகதியினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத அப்படி கொண்டு போகிறார். ஒவ்வொரு வாசகமும் செதுக்கி வச்ச மாதிரி, கல்வெட்டு மாதிரி இருக்குது. தமிழில் எத்தனையோ நடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாவலாசிரியர்கள் நடை, இந்த நடை தனி நடை, அது வைணவ நடை, ஸ்ரீ வைகுண்ட நடை, இந்த வையத்திலே ஒப்பற்ற நடை, அப்படி ஒரு ஸ்டைலில் அவர் எழுதி கொண்டு போகிறார். அதை படித்து அப்படி ஒரு ஸ்டைலில் எழுதுறதுக்கு உங்களுக்கு வருமா அப்படின்னு ட்ரெயின் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு வருமானா, அது ஒரு பெரிய பிஹெச்டி மாதிரி, அந்த மாதிரி அவர் வார்த்தைகள் அமைக்கிறார். அப்போது இந்த பிள்ளைலோகாச்சாரியார் மேலே ஒரு அன்பில்லாதவர்களை நான் நஞ்சு என்று நினைக்கிறேன், அவர்கள் என் உடலையும் அழிப்பார்கள், என் ஆத்மாவையும் அழித்து விடுவார்கள், எனக்கு வேண்டாம், அவங்களுடைய சிநேகமே வேண்டாம் என்று அவர் ஒதுங்குகிறார். அடுத்து 5வது பாட்டு. இப்போ வந்து
ஸ்ரீவச்சன பூஷணத்தில் வர்ற மற்ற பகுதிகள். ஏன்னா ஆச்சாரியன் தன்னை ஆச்சாரியனாக நினைத்து கொள்ள கடவன் அல்லன் அப்படின்னு ஒரு பகுதி வருது. குரு வந்து தன்னை ராமானுஜருடைய பிரதிநிதியாக நினைக்கணுமே தவிர தான் தான் குருன்னு நினைக்கக்கூடாது, அது அகம்பாவம் அது ஆணவம் என்று எழுதியிருக்கார். அதை வந்து இங்கே விளாஞ்சோலப்பில் எழுதுகிறார், என் பக்கல் ஓதினார் இன்னார் எனும் இயல்பும். இவன் என்கிட்ட தான் ஞானத்தை கற்றுக்கிட்டான், நான் இல்லைன்னா அவனுக்கு ஞானம் தெரியாது என்று நினைக்கிற அந்த நினப்பும், என் பக்கல் நன்மை எனும் இயல்பும், எனக்கு இவ்வளவு நல்ல குணம் இருக்குது, எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குது என்கிற தற்பெருமையும், மண் பக்கல் மண்ண கடவுள் பகவான் பக்கம் சேவிப்பார்க்க அன்புடைய ஒரு சென்ம நிரூபணமும், அதாவது இறைவன் மீது அன்பு கொண்டு இறைவனுக்கு அடியவர்களாய் இருக்கிறார்களே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அன்பிற்கு, அதாவது தொண்டருக்கு ஜென்ம நிரூபணமும். ஜென்ம நிரூபணம்னா கிராம குலாதிகளாலே ஜென்ம நிரூபணம்னு அவர் எழுதுகிறார் பிள்ளையலோகாச்சாரியார். ஒரு வைஷ்ணவனை அவன் இன்ன ஜாதி, அவன் இன்ன ஊரில் பிறந்தவன், அவன் இன்ன குடும்பத்தில் பிறந்தவன் அப்படின்னு எடை போடக்கூடாது. வைணவம் என்பது ஒரு மனநிலை, திருமாலுக்காக வாழும் திருமால் அன்பு என்ற ஒரு உன்னத நிலை. அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டால் மற்ற விஷயங்களை வச்சு அவன் எடை போடக்கூடாது. அவன் இந்து ஊரில் பிறந்தவனாகவும் இருக்கலாம், அவன் என்ன ஜாதிக்காரனாகவும் இருக்கலாம், அவனுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்காததாக கூட இருக்கலாம், அவன் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்தஸ்து எப்படியும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வைணவ நிலை திரியக்கு ஜாதியிலே கூட விலங்குகளில் பறவைகளிலெல்லாம் இருந்ததென்று புராணங்களில் பார்க்குறோம். நீங்கள் வந்து வியாக்கியானங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் எங்கே எழுத மாட்டாங்க, மகாராஜர்னு எழுதுவாங்க, ஜடாயுன்னு எங்கே எழுத மாட்டாங்க, பெரிய உடையார் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி அந்த விபீஷணனை கூட ராட்சசன்னு சொல்லாமல் விபீஷன் ஆழ்வான் அப்படிம்பாங்க. இப்படி ஒரு உயர்ந்த அடைமொழி கொடுத்து பழக வேண்டும். வைஷ்ணவ குடும்பம் என்பது வசுதேவ குடும்பம், அங்கே உயர்வு தாழ்வு இல்லை. இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் எங்கே சார் பார்க்க முடியும்? சிஷ்யனை குரு வணங்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரே சம்பிரதாயம் உலகத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்தான். சதாச்சாரியனோடு சத்சிஷ்யனோடு வாசி இல்லை. ஒரு சிஷ்யன் நல்ல சிஷ்யனாக இருந்தான்னா ஒரு நல்ல குருவுக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லை. அதனால தான் பெரிய நம்பிகள் என்ற குரு ராமானுஜர் என்ற சிஷ்யரை வணங்கினார், ராமானுஜர் அதை ஏற்றுக்கிட்டார்களே. வைணவத்தில் நான்கிற அகம்பாவத்துக்கு வேலை இல்லை சார். பேசும்போது அடியேன்னு தான் பேசணும், நான் நீங்கள் வார்த்தைக்கு அங்கே இடமில்லை. அப்படி அடியேன்னு தேவரீர் என்று வைஷ்ணவ பரிபாஷையே தனியாக இருக்குது. அப்போது ஒரு வைஷ்ணவன் வந்து உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன்னு எப்போ நீங்கள் வந்து பாகுபாடுபடுத்தி பார்க்குறீங்களோ அது மாத்ருயோனி பரீட்சைங்கிறான். மாத்ருயோனி பரீட்சைனா பெற்ற தாயை உங்களுடைய ஆசை நாயியாக நினைப்பது எவ்வளவு பெரிய பாவமோ பஞ்சமா பாதகமோ அதுபோலே அது அப்படின்றார். அது ரொம்ப தப்பு, அது ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு மனநிலை, அது வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வைஷ்ணவத்துவம் சித்தித்திருக்கிறது. அதான் சொல்கிறேன், என்ன சொல்கிறார், மண்பக்கல் சேவிப்பார்க்கு அன்புடையோர், அதாவது பகவானுடைய தொண்டர்கள்னு சொல்லலை, தொண்டர்களுக்கு தொண்டர்கள்ங்கிறார். மண்பக்கல் சேவிப்பார்க்கு அன்புடையோர் சென்ம நிரூபணமும், ஆவிக்கு நேரே அழுக்கு, ஆவினா ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அதை விட ஒரு பெரிய அழுக்கு, ஒரு இழுக்கு, ஒரு பாவம் வேறு ஒன்றும் இல்லை. சாண்டலினி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, கருடாழ்வார் அவளை பார்க்க வந்துட்டு சாண்டலினி வாழக்கூடிய ஏரியா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சேரியாக இருக்கிறதுனாலே ஒரு உன்னதமான பாகவதை இங்கே எப்படி இருக்க முடியும், யாரோ தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா உடனே வந்து கருடனுடைய சிறகுகளெல்லாம் உதிர்ந்து விட்டன.
அப்புறம் நாரதர் வந்து சொல்கிறார், இந்த பாகவத அபச்சாரமான நினைப்பு தான் காரணம் உனக்கு, நீ வந்து அபராத சாமனம் பண்ணிக்கொன்றார். கூரத்தாழ்வார் சொல்கிறார், என் கண்ணு போனதுக்கு காரணம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய நெற்றி திருமண் காப்பு கொஞ்சம் கோணலாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பேன், அதுக்கு ரௌரவ நரகம் தான் தண்டனைன்னு சொல்லியிருக்கு, அதனால் எனக்கு கண்ணு போச்சு போட்டிருக்கு அப்படி சொல்கிறார் அவர். அதனால் வந்து வைணவர்களிடம் குறை நிறைகள் பார்ப்பது, எடை போடுவது, விமர்சனங்கள் பண்ணுறது, தோற்றத்தை வச்சு ஜாதியை வச்சு அவங்கள குறைவாக எடை போடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு பிள்ளைரவாச்சாரியர் ரொம்ப விவரமாக எழுதிட்டு போகிறார். அதை இங்கே சுருக்கமாக, மண்பக்கள் சேவிப்பார்க்கு அன்புடையோர் சன்ம நிரூபணமும் ஆவிக்கு நேரே அழுக்கு என்று இவர் சொல்கிறார். அடுத்து ஆறாவது பாட்டு, அழுக்கென்று இவை அறிந்தேன் அம்பொன் அரங்கா, ஒளித்தருளாய் உள்ளில் வினையை படிப்பிலா, என் ஆரியர்க்காக எம்பெருமானார்க்காக உன் ஆர் அருட்காக உற்று. அழுக்கென்று இவை அறிந்தேன் அம்பொன் அரங்கா, அம்பன் அரங்கா அம்பொன் என்றால் ஸ்ரீ என்று அர்த்தம், அரங்கானா ஸ்ரீ ரங்கநாதா ஸ்பிருகணியதை அப்படிங்கிறாரு பிள்ளைலோகஞ்சியர். அழுக்கென்று இவை அறிந்தேன், இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு, உடல் அழுக்கை நம்ம சோப்பு போட்டு போக்கிடலாம், இந்த ஆன்ம அழுக்குக்கு என்ன பண்ணுறது, இது நாம் நீக்கிக்க முடியாது, பகவான் தான் நீக்கணும். அழுக்கென்று இவை அறிந்தேன், காம குரோத லோப மதமோக மாத்சரியங்கள் என்ற இந்த கொடுமையான குணங்கள், பாகவதபச்சாரம் பகவதபச்சாரம் என்ற குணங்கள் துர்க்குணங்கள், இப்படி எவ்வளவோ இருக்குது இந்த ஆத்மாவில் இயல்பாக, இந்த அழுக்கெல்லாம் போகணும். அதாவது மேல்நாட்டு ஆன்மீக கொள்கைக்கும் கீழே நாட்டு ஆன்மீக கொள்கைக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு என்னென்னா, ஆத்மா இயல்பிலேயே ஒளிமயமானது, ஞானமயமானது, அதன் மேலே சேறு பூசி இருக்கிறது, அதான் மாய அஞ்ஞானம், அது நீங்கினா அந்த ஒளி வெளியே வந்துடும். இது கீழே நாட்டு ஞானம். மேலை நாடுகளில் எழுதாத சிலையிட்ட புதுசாக நம்ம எழுதுகிற மாதிரி ஆத்மாவிலே ஞானம் என்பது புதிதாக வந்தேறுகிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அது நமக்கு வேண்டாம். அப்போது இந்த என்னுடைய ஆத்ம ஜோதியை மறைத்திருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்ற அந்த அழுக்கு, அதை தொடச்சிட்டா அந்த உள்ளே இருக்கிற ஸ்வயம் ஜோதி வரும், அதை நீ பண்ணு எனக்குன்னு சொல்லி ஸ்ரீ ரங்கநாதனை கேட்குறார். அழுக்கென்று இவை அறிந்தேன். அப்போது அழுக்கு என்பது வெறும் செயலால் சொல்லால் மட்டும் வருவதல்ல, நினைப்பினாலே கூட வருவது. ஒரு சாதாரண எண்ணம், அதாவது நம்ம மூன்று வேளை சாப்பிட்றோம், மூச்சு விடுறோம், ஒரு நிம்மதியாக உட்காந்துருக்கோம், இதெல்லாம் பகவானுடைய உபகாரம், எத்தனையோ பேருக்கு இது இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு பக்குவம் இல்லை. பகவானிடம் நன்றி பாராட்டுவதற்கு ஓராயிரம் விஷயங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறது இல்லை, குறைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், இது இல்லை அது இல்லை அது இல்லை, இதுலேருந்து குறைபாடுகள், அவன் மேலே குற்றச்சாட்டுகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாள் காலையில் அஞ்சு இட்லி சாப்பிட்றான்னு வச்சுக்குவோம், ஒரு நாளைக்கு அஞ்சு இட்லினா 10 நாளைக்கு 50 இட்லி, அப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு 150 இட்லி, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவாகுது, 1800 இட்லி. ஒரு மனுஷன் ஒரு 70 வருஷம் வயசு வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா 1.5 லட்சம் இட்லி வருது, வெறும் இட்லி மட்டும்தான், சட்னி சாம்பார் காப்பி இதெல்லாம் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு சாம்பார் ரசம் மோர் சாதம் பொரியல் தீயல் அவியல் அப்பளம், அதுக்கப்புறம் ஈவினிங் டிஃபன் காபி, அப்புறம் ராத்திரி வந்து இரவு உணவு, இதெல்லாம் 70 வருஷத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிட்றான் அப்படிங்கிறது பூரா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, டேங்கர் லாரி இருக்கு இல்லையா, கண்டெய்னர் லாரி, அது ஒரு தெரு நீளத்துக்கு நிறுத்தினா அத்தனை லாரி லோடு இருக்கும், அவ்வளவு சாப்பிட்றான் ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுசில். இவ்வளவையும் தின்னுவிட்டு சாவு படுக்கையில் படுத்துருக்கிற போது அவன் சொல்கிறான், கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யலை,
நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை, என் வாழ்க்கை பூரா ஒரே சோகம் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறான். அப்போ இதெல்லாம் உத்தம குணமா, உயர்ந்த குணமா, இது ஒரு நன்றி மறந்த தன்மை இல்லையா? அப்போது பல நல்ல விஷயங்களை நாம் கவனிக்க மறக்கிறோம், அதெல்லாம் அழுக்குத்தானே. அதான் சொல்கிறேன், அழுக்கு என்று இவை அறிந்தேன் அம்பும் அரங்கா ஒளித்தருளாய் உள்ளில் வினையே. இந்த அழுக்கை நீ தான் ஒழிக்கணும். எதுக்காக செய்யணும்னு கேட்குறியா? பழிப்பிலா என் ஆரியர்க்காக, எனக்காக செய்யணும் நான் கேட்கல, என் குரு பிள்ளையலோகாச்சாரியர் இருக்கார் அவர் முகத்துக்காக செய்ய, எனக்கு வேணாம் அந்த தகுதி இல்லாமல் இருக்கலாம், அதுவும் பத்தாது, என் பாவம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறியா? அடுத்த ஒரு ஸ்டெப்பு ப்ரொமோஷன் எம்பெருமானாருக்காக, ராமானுஜருக்காக செய்ய. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருக்கு நம்பெருமாள் வந்து ஒரு பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு சத்திய வாக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, உன்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நான் அருள்வேன் என்று, அதற்காக செய்ய. உன் ஆறு அருட்காக இல்லை, அதையும் மீறி போகுது ராமானுஜருக்காகனு வச்சுக்கிட்டால் கூட உனக்கு அழுக்குலோடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா, இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண முடியாது, இது கான் கேஸு, இது தலைக்கு மிஞ்சி போன வேண்டும்னு சொல்கிறியா? இன்னொன்று இருக்குது, அது என்னது? உன் ஆறு அருள், எல்லையில்லாத உன் கருணை, எல்லையில்லாத உன் பொறுமை, அது இருக்கே, அது எதுக்கு இருக்குது? வேலை இல்லாமல் கிடக்க அதை ஆப்ரேட் பண்ண, அதை யூஸ் பண்ண, அந்த செக்ஷனை போடுப்ப, அதுக்காக என்னை காப்பாற்றலாம் இல்லையா? அதனால் ஒன்றும் எனக்காக செய்யாட்டியும் என் குருவுக்காக செய்ய, இல்லை அதுவும் பத்தாதுன்னா ராமானுஜருக்காக செய்ய, அதுவும் பத்தாதுன்னா உன் எல்லையில்லாத கருணைக்கினாலே எனக்கு செய்ய என்று கேட்கிறார். அதான் அழுக்கென்று இவை அறிந்தே நம்பு நரங்கா ஒளித்தருளாய் உள்ளில் வினையை. என் ஆத்மாவுக்குள் இருக்கிற அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவினையை பழிப்பிலா என் ஆரியருக்காக, எந்த விதமான ஒரு கெட்ட பெயரும் இல்லாத என் குருவுக்காக, எம்பெருமானாருக்காக, ராமானுஜருக்காக, உன் ஆறு அருட்காக, உன்னுடைய எல்லையற்ற கருணைக்காக செய்வாயாக என்று கேட்கிறார். அடுத்து ஏழாவது பாட்டு, தீங்கேதும் இல்லா தேசிகன் தன் சிந்தைக்கு பாங்காக நேரே பறிவுடையோர் ஓங்காரத்தேரின் மேலே ஏறி செழுங்கதிரின் ஊடு போய் சேருவரே அந்தாமன்தான். சரி, இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நான் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டேன், அதன்படி நான் நடந்துக்கிட்டேன், எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா? அது சொல்கிற பலஸ்ருதி கடைசியாக வருது என்னென்னா, தீங்கேதும் இல்லா தேசிகன் சிந்தைக்கு. தேசிகன்னா இங்கே வந்து குருன்னு அர்த்தம், தேசிகன் என்ற சொல்லுக்கே குருன்னு அர்த்தம். அப்போ சத்குருவாக இருக்கணும், சத்குருனா என்ன? முதல்ல அவன் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும், அவனுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது, சிஷ்யனால் நமக்கு இவ்வளவு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது, நான் வந்து ரொம்ப பெருமையுடையவன் நினைக்கக்கூடாது, ஒரு ஆச்சாரியனுக்கு என்னென்ன தீமை வருமோ அந்த தீமையெல்லாம் இல்லாதவனாய் சத்குருவாக இருக்கணும். தீங்கேதும் இல்லா தேசிகந்தன் சிந்தைக்கு பாங்காக, அவன் மனம் மகிழும்படியாக அவன் சொன்ன உபதேசங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நேரே பறிவுடையோர், அவனிடம் அன்புடையவர்கள் ஓங்காரத்தேரின் மேலேறி. ஓங்காரத்தேர்னு ஒரு தேர் சொல்கிறார், அது என்ன அப்படின்னா, ஓங்காரம் என்பது ஓம் என்ற பிரணவமே பகவானுடைய நாமாக்களில் ஒன்று தான். பகவானுக்கு மாதவன், கேசவன், கோவிந்தன் எத்தனையோ பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஓம் என்பது அவனுடைய பெயர். யோக மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் அந்த பெயரை சொல்லிக்கொண்டு தான் அவர்கள் தியானிக்கிறார்கள். அந்த ஊமா என்ற அந்த மூன்று அக்ஷரங்களிலே பகவானுடைய சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாமே அடங்கியிருக்கு, சகல வேதங்களும் அதில் அடங்கியிருக்கு. அந்த ஓம் என்பதை ஒழுங்காக ஒருவன் புரிந்து கொண்டான் என்றால் அது இறைநிலை தான். ஆகவே அந்த ஓங்கார தேரேறி, ஓங்கார தேரின் மேலேறி செழுங்கதிரின் ஊடு போய், அர்ச்சனாதி கதின்னு ஒன்று சொல்லுவாங்க அங்கே ஸ்ரீ வைஷ்ணவத்தில். அது என்ன அப்படின்னா, ஒரு வைணவன் பகவானுக்கு பிரியமாக நடந்து கொண்டு குரு பக்தியோடு இருந்து குருவின் கடாட்சத்தினாலே வைகுண்டத்துக்கு செல்வதாக பகவான் நினைத்து விட்டான் என்றால், இந்த உடலை விட்டு அவன் ஆத்மா புறப்படும்போது
வைகுண்டத்திலிருந்து அர்ச்சிஸ் என்ற ஒரு தெய்வம், அமானவன் ஒளி ரூபமாக ஒருவன் வந்து அவனுக்கு கை கொடுத்து அவனை ஒரு அலங்கார தேரில் ஏற்றி சூரிய மண்டலத்தின் வழியாக இந்த ஒளி கிரகங்களின் வழியாக சுக்லபக்ஷத்தின் வழியாக ஒவ்வொரு உலகத்தின் வழியாக அந்தந்த உலகத்தின் தேவர்களெல்லாம் வந்து வணங்கும்படியாக மரியாதை செய்யப்பட்டு கடைசியில் விரஜ நதி என்ற ஒரு நதியிலே போய் நீராடி அந்த சூக்ஷ்ம சரீரமும் நீங்க பெற்று வைகுண்டம் போகிறான். அங்கே ஏராளமான ஸ்ரீ வைகுண்டவாசிகள் அவனுக்கு மாலையும் மேளமும் மரியாதையும் கொடுத்து வரவேற்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்ச்சிஸ் என்பது தொடங்கி பல்வேறு தெய்வங்களுடைய மரியாதை கிடைப்பதனால் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்கிறது. அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் இந்த முக்தி அடைந்த ஆத்மா போகுதான், ஓங்கார தேரின் மேலேறி செழுங்கதிரின் ஊடு சூரிய மண்டலத்து வழியே போகிறான். சூரிய மண்டலத்துக்குள்ளே போகிறதுங்கிறது எல்லோருக்கும் கிடைக்காது. அந்த மோட்ச பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். சேருவரே அன் தாமந்தான், தாமம்னா இடம், தாமம் என்பது இடம், பரந்தாமன்னா மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறவன். அந்த முடிவில்லாத அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்வார்கள். அப்போ ஒரு 6-7 பாட்டுக்குள்ளே மோட்சத்தின் சூக்ஷ்மத்தையே வச்சிட்டார். ஒரு பெரிய விஷயம், ஒரு ரசவாதம் என்ற கலையை ஒரு 4 வரியில் சொன்ன மாதிரி இந்த 7 பாட்டையும் படிச்சுட்டு அப்புறம் ஸ்ரீவசன பூஷணத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொன்றையும் எவ்வளவு ஆழமான கருத்து சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் இவர் கொடுத்துருக்கார் இப்படி என்று புரிந்து கொண்டு, இது வந்து நம்முடைய ஒழுக்கத்தை ஃபேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பட்ட ஒரு செட்டம்பிள்ளை, இது வந்து ஒரு டிசிப்ளின் மேக்கர். இந்த சப்தகாதை என்பது ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ஊற்றமுடையவர்களுக்கு ஒரு மேல்வரி சட்டம், இதை அப்பப்போ நம்ம நினைவுபடுத்தி கொள்ளணும். அதில் அவர் என்ன சொல்கிறார், யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்ங்கிற மாதிரி நான் குரு பக்தினால குரு தியானத்தினால தான் நான் மோட்சம் அடைகிறேன், அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேங்கிறார். நான் பிள்ளைலோகாச்சாரியருடைய திருமேனியை தியானித்துத்தான் நான் வந்து வைகுண்டம் போகிறதுக்கான வழி எனக்கு திறந்தது, அதனால் நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா அது ஷார்ட் கட் அப்படிங்கிறார். இப்போது வந்து பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ மகான்கள் எழுதியிருக்கிற சாஸ்திரங்கள் இருக்கிற மனப்பக்குவங்களெல்லாம் படித்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் என்றைக்கு வரும், எப்போ வரும், எப்படி வரும், அதில் இதில் எழுதப்பட்டிருக்கிறதுல 100ல் ஒரு பங்கு கூட நமக்கு வருமாங்கிறது சந்தேகம், அவ்வளோ உயர்ந்த ஒரு நிலைமை அது. அப்போது அது நமக்கு வராதுங்கிற போது இந்த ஜென்மத்தில் நமக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு விரக்தி வந்துடும் இல்லையா. அப்படிலாம் நீங்கள் விரக்தி அடைய வேண்டாம், எல்லோருக்கும் மோட்சத்துக்கு ஒரு வழி உண்டு. அதனாலே அந்த ராமானுஜருடைய பரம்பரை, அந்த குரு சிஷ்ய பரம்பரை இருக்கே, அதை சிக்கன் பிடிச்சிக்கோங்கோ. எதுக்காக வந்து ஸ்ரீமதி ராமானுஜாய நமக எம்பெருமானார் திருவடிகளை சரணம்னு சொன்னாங்க, ராமானுஜ நூற்றந்தாதியை வந்து எதுக்காக பிரபன்ன காயத்ரின்னு சொன்னாங்க, அவர் தான் வந்து நமக்கு மெயின், அவருடைய ஏற்றம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராமானுஜர் என்ற அந்த பிவட் பாயிண்ட், அவர் ஒருத்தருக்கு தான் வந்து பெருமாள் வந்து இப்படி ஒரு வாக்கு கொடுத்தார், உன்னோடு சம்பந்தம் உள்ளவர்கள், சம்பந்தம் உள்ளவர்களோடு சம்பந்தம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் வைகுண்டம் உண்டுடா போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டார். மற்ற ஆழ்வார்களுக்கு கூட அப்படி இல்லை. அதனால் அதை பயன்படுத்தி பின்னால் வந்தவர்கள் அதை நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அவர் சொல்கிறார் இல்லையா, என்னுடைய ஆரியருக்காக இல்லை நான் எம்பெருமானாருக்காக அப்படின்னு. இந்த மார்க்கம் ரொம்ப சுலபமான மார்க்கம், எனவே அந்த தியானம் அடைந்து நாம் அனைவரும் முக்தியடைய வழியுண்டு என்பதை உணர்வோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சப்தகாதையை நம்ம படித்தோம். இதை வந்து நான் ரொம்ப சுருக்கி சொல்லிட்டேன், இதெல்லாம் விரித்து ஸ்ரீவச்சன பூஷணத்தோடு கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு இப்போ 2 பாட்டு பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி 15 பாட்டு பார்க்கணும், அவ்வளவு ஒரு பறக்க விரிந்த ஒரு கஷ்டமான ஒரு பகுதி அது.
அதுக்கு இறைவன் திருவுள்ளம் இருந்தால் பிறகு பின்னால் பார்க்கலாம். இந்த இடத்திலே இந்த பிள்ளைலோகாச்சாரியருடைய திருவடிகளையும் விளாஞ்சோலை பிள்ளை அவர்களின் திருவடிகளையும் தியானித்து சப்தகாதையை நாம் அனுசந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.